வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிற வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிகிட்டு வர்றோம் இப்போ இந்த ராகு மாந்தி சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லோரும் வந்து இந்த ராகு பொதுவாக மாந்தி வந்து அழிவை சொல்லக்கூடியவர் அழிக்கக்கூடியவர் மாந்தினால மைனஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ மாந்தினால் ப்ளஸ்ஸும் இருக்குது அப்போ இந்த ராகு பாந்தி சேர்ந்தா என்ன பிரச்சனைன்னா குடல் சம்மந்தமான நோய் அவங்களுக்கு வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்சிமம் ரெண்டு திருமணம் முடித்தவங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்தவங்களுடைய லைஃப்பு சரியாக அமைகிறதே இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஎன்டி பிரச்சனை கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனை அதே மாதிரி இஎன்டி மருத்துவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலியல் மருத்துவர் பாலியல் சம்பந்தமான மருத்துவம் படித்தவங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை தோள்பட்டை வழி கை தோள்பட்டை பாதித்தவங்க இருக்காங்க இளைய சகோதரிக்கு திருமண வாழ்வு இளைய சகோதரிக்கு புத்திர பேரில் ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பிறக்கிறது அதே மாதிரி இளைய சகோதரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொத்தை வாங்கி விற்றுடுறாங்க ஒரு இடமாற்றம் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டின் மூலம் வருமானம் அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்சர் கம்மல்ட்டு நிறையா பேருக்கு உண்டு அதே மாதிரி காமத்தை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க அடிக்கடி அந்த பாலியல் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிப்பு நோய் அவங்களுக்கு உண்டு நரம்பு சம்மந்தமான தொந்தரவு உண்டு தேல்கடி பூராங்கடி பாம்பு பாம்புக்கடி விஷகடி விசவண்டு தொந்தரவு அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி விஷ முறிவு மருத்துவர் பாய்ஷன் அதாவது அதே மாதிரி இந்த அனஸ்தீசியான்னு சொல்கிறாங்க இல்லையா மருத்துவத்தில் அது படித்த மருத்துவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அதே மாதிரி மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க மருந்து சம்மந்தமாக மெடிசன் பயோமெடிக்கல் பயோமெடிக்கல் என்ஜினியரிங் பயோமெடிக்கல் சம்மந்தமான படிப்பு படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி வச்சுருக்கிறவங்க பயோ மருந்து கண்டுபிடிக்கிறவங்க லேப் டெக்னீஷியன்ஸ் அதே மாதிரி ஸ்கேனு எக்ஸ்ரே புகைப்பட கலைஞர்கள் கேமரா தொழில்நுட்பம் சினிமா ஃபோட்டோகிராஃபி இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நம்ம பிசி ஸ்ரீராமையா அவங்களாம் இன்றைக்கி பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகர் அதே மாதிரி மது அம்பாட் அப்படிங்கிறவர் கேமராமேன் பிரியன் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு புகைப்பட நிபுணர்கள் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இயக்குநர்கள் நிறைய சினிமா துறையில் டைரக்டராக இருக்கிறவங்க நகைச்சுவை விரும்பக்கூடியவங்க நகைச்சுவை பிரியர்கள் சந்தர்ப்பத்தில் தகுந்தவாறு கவுண்ட்ரு கொடுக்குறவங்க உதாரணமாக ஒரு டைலாக் சொன்ன உடனே டக்குன்னு ஒரு கவுண்டர் கொடுக்குறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாந்தி சேர்க்கையில் இருக்கிறவங்க நிறையா ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கலைத்துறையில் ஜெயித்தவங்க இருக்காங்க இடமாறி வெளியூரில் போய் ஜெயித்தவங்க இருக்காங்க வெளிநாட்டில் போய் மரணம் அடைந்தவர்கள் உண்டு வெளிநாட்டு சிறை பயம் உண்டு வெளிநாட்டில் போய் ஜெயிலில் போய் சிக்கிடுறாங்க மாற்றுறவங்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுமாந்தி அதே மாதிரி நிறையா ஸ்மக்லர்ஸ் நிறையா ஸ்மக்லர்ஸ் ஸ்மக்லிங் பண்ணுறவங்க போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க வித்தியாசமான போதைகளை பயன்படுத்தக்கூடியவங்க பாம்புலேருந்து அந்த பாம்பு விஷத்துலேருந்து மருந்து எடுக்கக்கூடியவங்க கண் சம்பந்தமான பாதிப்பு கண் மருத்துவர்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டர்ஸ் ஸ்கேன் ப எடுக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதே மாதிரி கூட்டு தொழில் செஞ்சு வெற்றி அடைஞ்சவங்க கூட்டு கூட்டாளினால் நட்பை கூட்டாளினால் ஒரு விரயத்தை சந்தித்தவங்க திடீர் அதிர்ஷ்டம் அந்நிய மனிதர்கள் சப்போர்ட்டு வெளிநாட்டில் போய் முன்னேறது வெளிநாட்டில் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க குறைஞ்ச ஒரு நாலஞ்சு லாங்குவேஜ் பேசுகிறாங்க இந்த ராகுமாந்தி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அதுலனா அது மேலே ஆர்வம் இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய சக நண்பர் ஒருத்தர் ஒரு சக நண்பர் அவர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புகைப்பட கலைஞர் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் பார்த்துக்கிட்டு இருப்பார் ரூமில் உட்காந்து எப்போயாவும் இருக்க நான் மேக்ஸிமம் பார்க்குறதில்ல ஏன்னா நமக்கு ஜோதிட சம்மந்தமான டாபிக் மறந்துடுங்கிறனால ஸோ ஐய நேரம் அதே சிந்தனையில் இருக்கணுங்கிறனால நான் அந்த நகைச்சுவை நிகழ்ச்சி இதெல்லாம் பார்க்கறது இல்லை யாரும் ரிலாக்ஸாக எதாவது நகைச்சுவை நிகழ்ச்சி பார்க்குறது உண்டு அவர் பார்த்திங்கன்னா சம்பந்தம்தான் தெலுங்கு படம் பார்த்துட்டு இருப்பார் ஏங்க உங்களுக்கு தெலுங்கே தெரியாது நீங்கள் எப்படி தெலுங்கு பார்க்குறீங்க சார் எனக்கு அந்த கதை எனக்கு பிடிக்குது அதனால் அதை பார்க்குறேன் அதே மாதிரி மலையாள படம் ரொம்ப விரும்பி பார்ப்பார் அவர் ஏன்னா மலையாள படம் நம்ம தமிழ் படத்துக்கு விட சற்றே வித்தியாசமான படங்கள் நிறையா இருக்குது அதனால் தமிழ் படங்கள் வந்து நான் சரியா இல்லைன்னு சொல்ல வரல ஸோ நிறைய கதைக்களம் உள்ள நிறையா வித்தியாசமான இப்போ உதாரணமாக பாசிலையா அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் தமிழ் தமிழ் திரகத்துக்கு வந்தவர் அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சட் நல்ல வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி அவருடைய அவருடைய புகை அவருக்கு யார் ஆஸ்தான புகைப்பட கலைஞர்னு தெரியல ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய அந்த புகைப்பட விஷயம்லாம் ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான மாற்று மொழி பார்க்குறது மாற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் சிநேகம் இது ஊராக அவங்களுக்கு ஏற்படும் ஸோ அப்போ அந்த ராகு ராகுமாந்தினால் அதே மாதிரி தோல் பாதித்தவங்க தோல் பட்டையில் விபத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மூணுங்கிறது ஃபிட் பண்ணுறது ஸோ ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஃபிட்டரு டர்னர் இவங்கெல்லாம் அந்த சிஎன்சி லேத்து வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராகு மாந்தி பெரிய பெரிய கர்டர் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது திருச்சியில் பாய்லர் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் பணிபுரிகிறவங்க அதில் பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ராகுமாந்தி இருக்கிறது ஸோ ராகுமாந்தினால் மைனஸு மைனஸு அப்படின்னு சொல்கிறத விட ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு சொல்லி பார்ப்போம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்கவளமுடன்